இந்திய நாட்டின் நாற்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக ஹெச்எல் எல் தாட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த ஆர் எம் லோத்தாவின் பதவிக்காலம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது இதைத் தொடர்ந்து நாட்டின் நாற்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக ஹெச்எல் எல் தாட்டோ ஜனாதிபதி மாளிகையில் ஞாயிறன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து தெரிவித்தாா் I went to my ability, knowledge and judgment. that இவ்விழாவில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் துணை பிரதமர் அத்வானி மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா முன்னாள் நீதிபதி ஏ எஸ் ஆனந்த் மற்றும் உச்சநீதிமன்ற இந்நாள் முன்னாள் நீதிபதிகள் அரசு உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எச் எல் தாட்டு தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு வக்கீலாக பதிவு செய்து பெங்களூர் நீதிமன்றங்களில் ஆஜராகி வந்தார் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட தாட்டு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சத்தீஸ்கர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றாா் மூன்று மாதங்களுக்கு பிறகு கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றல் பெற்ற தாட்டு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இறுதியில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் அறுபத்து மூன்று வயதாகும் தாட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி வரையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார்